இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு இருந்தால் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெறலாம். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த திட்டத்தை வரும் ஆகஸ்ட் 15 தேதி, அதாவது நேற்று சுதந்திர தினம் முதல் அமலுக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய மகாராஷ்டிரா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தனாஜி சாவனாத், மக்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்கும் என்று கூறினார். இதன் மூலம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கிராமப்புற மருத்துவமனைகள், பெண்கள் மருத்துவமனை, மாவட்ட பொது மருத்துவமனைகள், பன்னோக்கு மருத்துவமனைகள் என அனைத்திலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக நாசிக் மற்றும் அமராவதியில் இருக்கும் புற்றுநோய் மருத்துவமனைகளிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது பலருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா அரசின் இந்த திட்டத்தின் கீழ் 2418 மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ மையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 2.5 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயனாளிகள் ரேஷன் கார்டு மற்றும் இருப்பிடச் சான்றிதழை வழங்கி திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். மகாராஷ்டிராவில் 2020 கொரோனா பாதிப்பு தீவிரமாக இருந்தபோது அப்போது பல்வேறு இலவச மருத்துவ காப்பீடு திட்டங்கள் அம்மாநில அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அதன்படி MJBJAY என்கிற மகாத்மா ஜோதிபா புலோ ஜான் ஆரோக்கிய யோஜனா திட்டம் மக்களுக்கு பெரும் பயனாக அமைந்தது. எனினும் இந்த இலவச திட்டம் மருத்துவ கல்வித்துறையின் கீழ் இயங்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தை பொறுத்தளவு PHHAAY அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயுஷ்மான் கார்டு நீங்கள் வந்து விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சையை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.